கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அபிஷேகத்தின் கிரியைகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் பூவுலகத்திலே மனிதர்களுள் சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் தம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். அவர்களுக்குள்ளிருந்து அந்த தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம் தெரிந்து கொண்ட ஆசாரியர்கள் அவர்கள் மேல் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். தம் தெரிந்து கொண்ட ராஜாக்கள் அவர்கள் மேல் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். சில தீர்க்கதரிசிகள், சில தேவ மனிதர்கள், சில நல்ல தலைவர்கள் அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றின பொழுது அவள் எழுந்து கிரியை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலே படைத்தாரோ அதை வெற்றியாக நிறைவேற்றினார்கள். அதுதான் அந்த அபிஷேகம் செய்கிற வேலை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த கோடி கோடியான மக்கள் வாழுகிற பூமியிலே நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! இன்று நம்மேல் தம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்வது. அல்லேலூயா! அதை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையாயிருக்கிறார். இன்றைக்கு அதற்காக தேவன் நம்மை திடப்படுத்த சில வார்த்தைகளை உங்களுக்குள் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஓரிரு மனிதர்களை குறித்து நான் நினைப்பூட்டுகிறேன். முதலாவது தாவீதின் அபிஷேகம். தாவீதின் அபிஷேகம். தாவீது என்கிற சிறு பையன் தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி காட்டிலிருந்து அவனை அழைத்து அனுப்பி அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றினார். அல்லேலூயா! கர்த்தர் அவனோடு தங்கி இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அபிஷேகம் பெற்றவர்களோடு கர்த்தர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா! இந்த தாவீது சிறுவன், அபிஷேகம் பெற்ற அந்த மகன், அவனுடைய அபிஷேகத்தை குறித்து வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அந்த அபிஷேகத்தின் சில கிரியைகள் உங்களில் சிலருக்குள் வெளிப்பட இருக்கிறது. அல்லேலூயா! நீங்கள் உங்கள் அபிஷேகம் என்ன என்று கண்டுபிடியுங்கள். நான் பிரசங்கத்திலே காரியங்களை சொல்லும் பொழுது உங்களுக்குள் என்ன கிரியை வெளிப்படுகிறது? லேசாக வெளிப்பட்டிருக்கலாம், சிறியதாக வெளிப்பட்டிருக்கலாம், ஆனால் அது அந்த தேவனுடைய அபிஷேகத்தினுடைய ஒரு கிரியை. அல்லேலூயா! அதை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபித்து இன்னும் அதை செயல்படுத்துவீர்கள் என்றால் அந்த பகுதியிலே பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுதான். அல்லேலூயா! ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். அந்த கிரியைகள் என்னிலே வெளிப்பட கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அந்த ஒரு தாகத்தோடும் அந்த ஒரு கவனத்தோடும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். உங்களுக்கானது வரும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா! முதலாவதாக கர்த்தர் தமக்காக அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16:3 நாம் பார்க்கிறோம், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அல்லேலூயா! சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அல்லேலூயா! வார்த்தையை பாருங்கள், எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்கு நீ ஈசாயின் வீட்டுக்கு போக வேண்டும், அவனை பலிவிருந்துக்கு அழைக்க வேண்டும். அங்கே அவனுக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு, அதில் ஒருவனை நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா! இவன் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லல, இவனை அவனுடைய நல்வாழ்வுக்காக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லல, இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா! இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் பெற்றவன் உயிரோட இருக்கிறான்.
ஒரு அபிஷேகம் பெற்றவன் சிங்காசனத்துல இருக்கிறான் சவுல். அவன் மேலும் இதே சாமுவேல் தீர்க்கதரிசிதான் அபிஷேகத்தை ஊற்றினார். அவன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? மனுஷருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை தொந்தரவு பண்ணாங்க. உலகத்தார் எல்லாருக்கும் இருக்கிற வழக்கத்தின்படி எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். ராஜா என்கிற அலங்காரம் எங்களுக்கு வேண்டும். உம்மை போன்ற தீர்க்கதரிசி மாத்திரம் எங்களை நடத்தினால் போதாது. எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும், எங்களுக்கும் மந்திரிமார் இருக்கணும், எங்களுக்கும் எல்லா பகட்டுகளும் ஆடம்பரங்களும் எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எங்களுக்கும் வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது சாமுவேல் துக்கித்து கர்த்தரிடத்திலே கேட்டான், ஐயா அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள், ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்ன, மகனே நீ கவலைப்படாதே, அவள் உன்னை அல்ல அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள், அதனால தான் அவர்கள் இப்பொழுது ராஜாவை கேட்கிறார்கள். சரி அவர்கள் கேட்கிறபடி அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். அது மனுஷர்களுக்காய் கொடுக்கப்பட்ட ராஜா சவுல் ராஜா. அல்லேலூயா. அவனாலையும் நிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தேடி கண்டுபிடித்தேன், அவனை நான் உனக்கு சொல்லுவேன், அவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது சுயத்துக்காக உள்ளதல்ல. அல்லேலூயா. என்னை உயர்த்த, என்னை சிலாகிக்க, எனக்கு சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள அல்ல இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்பது கர்த்தர் நினைத்ததை என்னை கொண்டு செய்து முடிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக இதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இங்க எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். நேற்றைக்கு இரவு கூட்டத்திலே சிலர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டீர்கள். உங்களுக்கு ஏன் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார்? அவருக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்காக, கர்த்தருடைய கிரியைகளை செய்வதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறுவதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். இதை மறக்க கூடாது. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, எனக்காக இவனை அபிஷேகம் பண்ணு. சவுல் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை 40 வருஷமாய் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் தாவீது ராஜாவாக உட்கார்ந்த உடனே முதல் நினைவு கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை, ஒரு ஆலயம் கட்டி அதை வைக்க வேண்டும். பாத்தீங்களா, கர்த்தருக்காக அபிஷேகம் பெற்றவன், அவனும் அதை உணர்ந்து நடந்தான். அல்லேலூயா. அபிஷேகம் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்த உடனே தன்னலம் கருதி கிரியை செய்ய ஆரம்பிக்கவில்லை, தன்னை உயர்த்தும்படியும் தன் காரியங்களை செய்யும்படியும் நினைக்கவில்லை. அவன் உடனே கர்த்தருடைய காரியத்துக்காக செயல்பட்டான். அல்லேலூயா. இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அபிஷேகம் என்பது இந்த சாதாரணப்பட்ட நம்மை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்து முடிக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆனால் அதை எனக்காக என்று நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது எல்லாமே தவறாக போய்விடுகிறது, கர்த்தருடைய நோக்கமும் நிறைவேறாம போய்விடுகிறது, பெரிய தோல்வி. அதனாலதான் கர்த்தர் இங்கே சிலரை பெரிய பெரிய காரியங்களுக்காக முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கண்கள் அதை காணவில்லை, நம்முடைய அறிவுக்கு அதை எட்டவில்லை. ஆனால் வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த கூட்டத்திலிருந்து எழும்புகிற சிலரை கொண்டு கர்த்தர் மகாபெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய நோக்கம். அதற்கான அபிஷேகத்தை உங்களுக்குள் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து காலா காலத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு அஸ்திபாரமான ஒரு விஷயம் செய்யணும். கர்த்தர் எனக்கு வல்லமையை தரும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது ஒருபோதும் என்னை உயர்த்த மாட்டேன். அல்லேலூயா. என் சுயநலத்தை நான் நாட மாட்டேன், என் கர்த்தருடைய மகிமையை தேடுவேன். எல்லாரும் சொல்லுவோமா கை உயர்த்தி, என் கர்த்தருடைய மகிமையை தேடுவேன், என் கர்த்தருடைய மகிமையை தேடுவேன். ஆமென். இது ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரமா இருக்கணும். என் கர்த்தருடைய மகிமையை தேடணும், என் கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து நான் நடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்காக அவனை என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. இப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு கிடைத்த சில காரியங்களை பாருங்கள். சங்கீதம் 28:8, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்ற தாவீது தான் இதை சொல்றாரு. அபிஷேகம் பண்ணினவனுக்கு
அவர் அரணான அடைக்கலமா இருக்கிறார். ஆகவே இது அடைக்கலம் தரும் அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஏன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணிட்டார்னா முத்திரை போட்டுறார். சாத்தான் தொட முடியாது, உலகம் வஞ்சிக்க முடியாது, மாம்சம் குழப்ப முடியாது. கர்த்தருடைய ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கிறது. எத்தனை எதிராளிகள் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் அபிஷேகம் பெற்ற ஒருவனை அசைத்து கொள்ளவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் மேன்மை இதுதான். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும் வரை ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். இதான் அந்த அபிஷேகத்தின் மேன்மை. நீங்க சிந்தித்து பார்க்கலாம், எத்தனையோ காரியங்கள் நடந்தது, நான் எப்படி அதுல இருந்து தப்பி வந்தேன், என்னை அது எப்படி தொடாமல் போயிட்டு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த அபிஷேகம் தான். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தன் பெற்றவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனை ஒரு காரியத்துக்கு நியமித்தால் நியமித்தவன் அவனுக்கு சில உரிமைகளையும் சில பாதுகாப்புகளையும் கண்டிப்பா கொடுத்திருப்பான். சும்மா இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டான், அவனுக்காக போராடுவார்கள். அல்லேலூயா. அரசாங்கங்கள் தங்களுடைய குடியுரிமை உள்ள ஆட்கள், தங்களுடைய சிட்டிசன்ஸ் அந்நிய நாட்டில் போய் கஷ்டப்பட்டா உடனே அந்த அந்நிய நாட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்பான், என்னாச்சு பதில் சொல்லு, யாளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா அவனுக்கு, அவன் அந்நிய தேசத்துல நின்றாலும் அவனுக்கு பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. அதை விட விசேஷமானது என் தேவனுடைய பாதுகாவல். ஆமேன். கர்த்தர் பாதுகாக்கிறார். எந்த இடத்தில் நின்றாலும், எந்த சத்துருக்கள் நடுவில் நாம் போய் நின்றாலும் நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒன்று கூட பலப்படட்டும். வியாதிகள் நடுவில் நடக்கலாம், பள்ளத்தாக்குகளில் நடக்கலாம், துன்பங்கள் சோதனைகள் நம்மை சிலவேளை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், எனக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். ஆமேன். யாராவது கஷ்டத்தின் நடுவில் கடந்து செல்லுகிறீர்களா, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் மேல் உமது அபிஷேகம் இருக்கிறது, நீர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர். அல்லேலூயா. தாவீது எத்தனை சூழ்நிலைகளை கடந்து வந்தான், சவுலுடைய ஈட்டி எரிதலை கடந்து வந்தான், அது சற்றே அவன் தப்பித்துக் கொண்டான். எத்தனை ஆபத்துகள், எத்தனை பயங்கரங்கள், அந்த ஆகீஸ் ராஜாவினுடைய அரண்மனைக்குள் போய் மாட்டிக்கொள்ள பார்த்தான். எல்லாம் சேர்ந்து இவன் சிவன் நம்முடைய எதிரி என்று சொன்னார்கள். அங்க ஒரு பைத்தியக்கார சேஷ்ட செய்து வெளியே வந்துட்டான். என்ன பாதுகாவல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வெளியே வந்து தப்பிக்க முடியும்? இது போல எத்தனை எத்தனை இடத்தில் கர்த்தர் அவனை தப்புவித்தார். ஏன்னா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தால் நீங்க பயப்படவே கூடாது. அதே வேளையில துணிகரமாய் காரியம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, ஆனால 80 கிலோமீட்டர் போக வேண்டிய ரோட்ல நான் 120 கிலோமீட்டர் போவேன்னு சொன்னா, நீ தப்பு செய்தா கர்த்தர் உனக்கு அடைக்கலம் தருவார் என்று என்னால சொல்லிக் கொள்ள தெரியவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒழுங்கு வேண்டும் அல்லவா, ஒழுங்கு வேண்டும் அல்லவா. கர்த்தர் ஒழுங்குகளின் தேவன் அல்லவா. சட்டத்தை மதித்து நடக்கத்தானே கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். அபிஷேகம் இருக்கிறது என்று துணிகரமாய் நடக்க கூடாது, வம்படியாய் காரியங்களை செய்யக்கூடாது, தேவையில்லாம போய் அவன்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு அங்க போய் நிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அபிஷேகத்தை கனம் பண்ணணும். அந்த அபிஷேகத்துல நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. தாவீது இன்னும் சொல்லுகிறார், சங்கீதம் 20:6, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 18:50, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. சில வேளை சிக்கிக்கொண்டாலும், இந்த அபிஷேகம் பெற்றவன் எங்கேயாவது போய் சிக்கிக்கொண்டாலும் கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சிக்காமல் அடைக்கலமாக இருக்கிறார். சில வேளை போய் சிக்கி கொள்ளுகிறது உண்டு, அது நம்முடைய தவறுதான். ஆனாலும் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது,
அபிஷேகம் பெற்றவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பு அருளுகிறார், கர்த்தர் அவனை அந்த இக்கட்டிலிருந்து ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை எங்கேயாவது சிக்கி இருக்கிறீர்களா, ஏதாவது காரியத்துல மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்களா, ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்தி உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். இந்த தாவீதுக்கு இறங்கின ஆண்டவர் உங்களுக்கும் இறங்குவார். அல்லேலூயா. தாவீது விழுந்தான், அபிஷேகம் அவன் தலையில் இருக்கும் பொழுது விழுந்தான், ஆனால் விழுந்து அழிந்து போகவில்லை. அவன் மறுபடியும் கர்த்தரை நோக்கி கெஞ்சின பொழுது, தன் குறையை தன் தவறை உணர்ந்து அறிக்கை செய்து திருந்தின பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் மேல் கை வைக்கல, அபிஷேகத்தை எடுத்து போடல, அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. ஒருவேளை யாராகிலும், நான் அபிஷேகம் பெற்றேன், நான் சின்ன பிள்ளையில அபிஷேகம் பெற்றேன், இந்த வாலிபத்தில் அபிஷேகம் பெற்றேன், ஆனா பிற்பாடு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தவறு வந்து விட்டது, நான் இனி என்ன செய்ய, இனி கர்த்தரினை சேர்த்துக் கொள்வாரா என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், பயப்படாதே, நீ கர்த்தருடைய பாதத்தில் வந்தால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை மன்னிப்பார், மறுபடியும் உன்னை ரட்சிப்பார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே மறுபடியும் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடத்தில் வாருங்கள், கர்த்தருடைய பாதத்தில் வாருங்கள். தாவீதுடைய அபிஷேகம் அவனுக்கு பாதுகாவலாய் இருந்தது. தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் எத்தனையோ காரியத்தில் சிக்கி இருந்த பொழுது அவனை ரட்சித்தது. அல்லேலூயா. சிக்கலாகிலே குடும்பத்தையே இழந்து தவித்தான், ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு இது வரக்கூடாது, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவன் தாழ்த்தினான், நெருக்கப்பட்டான், அழுதான், அப்பொழுது கர்த்தர் அவனை அதிலிருந்தும் விடுதலை செய்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ரட்சித்தார். அப்சலோம் என்கிற சொந்த மகனுடைய கையிலே சிக்கி தவித்து கஷ்டப்பட்டான், கேவலத்தையும் அவமானத்தையும் அடைந்தான், நாட்டையும் சிங்காசனத்தையும் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. மிகுந்த ஒரு சங்கடத்துக்குள் ஒரு ஒரு முதிர்ந்த காலத்திலே ஒரு ஒரு நல்ல ஃப்ளரிஷா இருந்த ஒரு நேரத்துல அவன் மாட்டிக்கொண்டான், ஆனாலும் அதோடு போகவில்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை அங்கிருந்தும் ரட்சித்தார். அல்லேலூயா. அவன் எத்தனை இக்கட்டில் சிக்கினாலும் அது முடிவாகாது. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு வந்த தோல்வி உனக்கு முடிவு அல்ல, அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற அபிஷேகம் தான் உன்மேல் இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நீங்க விசுவாசிக்கணும், அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும், அபிஷேகத்தவர் யார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். அல்லேலூயா. விருதாவாய் அபிஷேகித்தாரா, தெரியாம அபிஷேகித்தாரா? அவர் சொல்லிட்டாரு, நான் யாக்கோப நேசித்தேன், ஏசாவ வெறுத்தேன். தெரியும் அவருக்கு, நம்ம பாசையில சொன்னா அவன் ஜாதகமே அவருக்கு தெரியும், நம்ம ஜாதகம் பார்க்க மாட்டோம், ஆனா அவனுடைய ஃபுல் ஹிஸ்டரி அவருக்கு தெரியும், அவனுடைய ஃபுல் ஃபியூச்சரும் அவருக்கு தெரியும், அவன் எப்படி இருப்பான், அவன் மனசு எப்படிப்பட்டது, அவன் கூழுக்கு மேல ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்பான், அப்படிப்பட்டவன். அவன் அவர் அபிஷேகிக்கல, அவனை தெரிந்து கொள்ளல, ஆனா யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே தாய் பிள்ளைகள் தான், ரெண்டும் ஒரே கர்ப்பத்தில் வந்த பிள்ளைகள் தான், ஆனா யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப சும்மா எல்லாரையும் அபிஷேகிக்கல, சும்மா எல்லாரையும் தெரிந்து கொள்ளல, உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால் கடைசி பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஏதாவது சிக்கல்ல நீங்க மாட்டியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு முடிவே கிடையாது, இந்த சிக்கல்ல இருந்து ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள், கர்த்தர் ஜபத்தை கேட்பார். நான் முதலாவது வாசித்த வசனத்திலே சங்கீதம் 26 பிற்பகுதியை பாருங்க, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். யாருடைய ஜபத்தை? அபிஷேகம் பண்ணினவனுடைய ஜபத்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார், அவருடைய ஜபத்தை கேட்கிறார், அவருடைய இக்கட்டிலே இருந்து அவனை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. யாராவது, நான் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், வல்லமையா இருந்தேன், மகிமையா இருந்தேன், ஆனா இப்ப எல்லாமே போயிட்டு அப்படி சொல்றீங்களா? அது பெரிய தப்பு, ஒன்னும் போகாது, நீங்க தான் விட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்க திரும்பவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றால், அதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்றால், உங்களை மறுபடியும் பிரகாசிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகத்தை அவர் எடுத்து போடுறதில்லை, அவர் அழைத்த அழைப்பும் அவர் தந்த கிருபை வரங்களும்
மாறாதவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம், திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் சொல்றதை விட திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படலாம். அல்லேலூயா. ஏன்னா அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த அபிஷேகம் எங்கேயோ விழுந்து போகல, அந்த வரம் எங்கேயோ தொலைந்து போகல. அந்த பத்து வெள்ளிக்காசு வச்சிருந்த ஸ்திரீயுடைய ஒரு வெள்ளிக்காசு அவ வீட்டுக்குள்ளேயே தான் விழுந்து கிடந்தது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் வெளியே போயிடாது, அந்த அபிஷேகம் உள்ளே விழுந்து கிடக்கிறது. அந்த வரம் உள்ளே ஒரு வெள்ளிக்காசாய் விழுந்து கிடக்கிறது. விளக்கை கொளுத்துங்கள், வீட்டை பெருக்குங்கள், கண்டடைவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அபிஷேகம் பண்ணினவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். நாலாவது தாவீது இன்னொரு அனுபவத்தை சொல்றாரு. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினுடைய இன்னொரு கிரியை பாருங்கள், சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தி, பந்தி என்ன அழகா இருக்கிறது. சத்துருக்கள் நம்மை கொல்ல வருகிறார்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன வைக்கிறாரு, பந்தி வைக்கிறார். ஆமென். சந்தோஷம் உண்டா இல்லையா? ஆமென். இந்த வார்த்தைகள் யாருக்குள் இறங்கி சந்தோஷப்படுத்துகிறதோ உங்களுக்குள் பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. யாருக்குள் இங்க வந்து இங்க போதோ, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதனால இங்க வந்து இங்க போற மாதிரி விட்டுறாதீங்க, அது உள்ளத்துல எடுங்க. அல்லேலூயா. நமக்காக பந்தி ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களின் நடுவில் இருந்து கஷ்டப்படுகிறோம். சங்கீதக்காரன் பாடுகிறார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, துன்மார்க்கர்கள் என்னை வளைந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தரோ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்மை விடமாட்டார். உங்களோடு யார் போராடுகிறார்கள்? பிசாசுகள் போராடுகிறதா? பிசாசுகளுடைய மந்திரவாதிகள் போராடுகிறார்களா? மனிதர்கள் போராடுகிறார்களா? யார் போராடினாலும் கடைசி வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். எத்தனை பேருக்கு அதுல சந்தோஷம் அல்லது விசுவாசம் இருக்கு? ஆமென். நிச்சயமாக, நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆமென். தாவீது சந்திக்காத சத்துருக்களா? எத்தனை எத்தனை சத்துருக்கள்! அத்தனை பேர் கண்களுக்கு முன்னதாக அவனை உயர்த்தினார். ஆமேன். ஒரு கட்டம் வந்தது, அப்பொழுது தாவீதோடு யாரும் யுத்தத்துக்கு வரல, பயந்து ஒதுக்கிட்டானுங்க. சுத்தி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் தாவீதனுடைய பந்தியை. ஆமேன். தாவீதனுடைய மகிமையை, தாவீது ராஜாவுடைய மேன்மையை சுற்றி இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தானே தவிர ஒருவனை யுத்தத்துக்கு வர தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக அவனுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். அவன் காலத்துல மட்டுமல்ல, அவன் மகன் சாலமோனுடைய காலத்திலும் ஒரு யுத்தமும் கிடையாது. அவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம், ஒருவனாயிலும் இஸ்ரவேலுக்கு எதிராக தன்னுடைய நாவை அசைக்க துணியவில்லை, தன்னுடைய கையை தூக்க துணியல. அந்த அளவுக்கு இந்த அபிஷேகம் பெற்றவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பண்ற சில முழங்கால் யுத்தங்கள், சில அபிஷேகத்தின் யுத்தங்கள், சில உபவாசத்தின் யுத்தங்கள், உங்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவின் வருகை மட்டும் உங்க தலைமுறை தலைமுறைகளுக்கு பெரிய ஜெயமாக மாற போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பண்ற சில உபவாசங்களால், சில ஜபங்களால், சில அபிஷேகத்தின் அந்த வல்லமையான கிரியைகளால் சந்ததியே பாதுகாப்பா இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று வீணாய் போகிறதில்லை. சந்ததிகள் கர்த்தருடைய பந்தியை அனுபவிப்பார்கள், சத்துருக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு கைலாய் கொடுக்கிற பிரதானியை பார்த்து எலிசா தீர்க்க தரிசி சொன்னான், நீ அதை பார்ப்பாய், நீ அதை சாப்பிட மாட்டாய்னு சொன்னான். அந்த சமாரியாவில் திடீரென்று வந்த அந்த ஆசீர்வாதம், பஞ்சத்திலே 4 குஷ்டரோகிகள் போய் சீரிய பாளையத்திலே அந்த வெற்றிடத்தை கண்டுபிடித்த பொழுது சிறிய பாளையத்தில் உள்ள பொருள் எல்லாம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நேற்றைக்கு வரைக்கும் கடுமையான பஞ்சம், ஆனா சமாரியாவிலே மலிவான விலையிலே கோதுமை மாவும் பார்லியும் விற்கப்பட்டது. அப்போதான் முந்தின நாள் தீர்க்க தரிசனம் சொன்ன எலியாவை, எலிசாவை பார்த்து இந்த பிரதானி சொன்னா, வானத்துல மதகளை திறந்தா கூட இது நடக்காது அப்படின்னா.
அவன் சொன்னான், நாளைக்கு நடக்கும், நீ பாப்ப, நீ சாப்பிட மாட்டான். அதே மாதிரி அடுத்த நாள் நடந்தது. ராஜா இந்த பிரதானிய இந்த ஒலிமுக வாசல்ல நீ கொஞ்சம் பாதுகாப்பா நின்னுக்கப்பா, ஏன்னா மக்கள் கும்பலா ஓடுறாங்க சீரிய பாளையத்துக்கு, கும்பலா எடுத்துட்டு உள்ள ஓடி வர்றாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லி இவனை விட்டார். இவன் டிராபிக் போலீஸ் மாதிரி அங்க போய் நின்னா அவங்க மனுஷர்லாம் சேர்ந்து இவனை மிதிச்சே கொன்னு போட்டான். இப்போ அவன் கண்ணால பார்த்த ஆசீர்வாதத்தை ஆனா அனுபவிக்க முடியல. நீ பார்ப்பாய், நீ சாப்பிட மாட்டாய். இப்படிதான் கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்க்கிற சத்துருக்களுக்கு நடக்கும். இப்படிதான் தீர்க்க தரிசனத்தை அற்பமா பேசக்கூடிய சத்துருக்களுக்கு நடக்கும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது நீ பார்ப்பாய், அனுபவிக்க மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தாவீதுடைய சத்துருக்களுக்கு நடந்தது. அதான் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய எதிராளிகளுக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. உன் சத்துருக்களின் கண்களுக்கு முன்னதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அவ சுத்தி இருந்து பார்ப்பார்கள். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்தான், நீ கஷ்டப்பட்ட பொழுது உனக்கு உதவி செய்ய வரவில்லை, நீ கஷ்டப்பட்ட பொழுது எதிர் சைடுல நின்று உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணினான், அவனை மூட்டி விட்டான், எல்லாம் செஞ்சான், நாள் வருகிறது அவன் கண்கள் பார்க்கும், நீ கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ பட்ட பாடுகள் ஒரு பொழுதும் வீணாகாது, ஏன்னா உன் மேல தேவன் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா நீங்க சோர்ந்து சோர்ந்து போவதுதான் பெரிய ஒரு தடையா இருக்கிறது என்று நான் திட்டமா உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க வசனத்தை விசுவாசிக்கல, சூழ்நிலைய நம்புகிறீங்க. ஒரு சூழ்நிலை வந்தோடனே எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு நீங்களே முடிவு கட்டுறீங்க. உன் மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை மறந்து விடுகிறாய், உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை மறந்து விடுகிறாய். அதனால தான் சிலருக்கு டிலே ஆகி கொண்டிருக்கிறது, சிலருக்கு நடக்காம அங்க தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ உன்மேல் நோக்கமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தைரியமா கர்த்தரை விசுவாசிக்க பழகுங்க. ஆண்டவர் என்னோடு சொன்னார், இதெல்லாம் நடக்கட்டும், கொஞ்ச காலம் நடக்கும், ஆனா கடைசியில் ஆண்டவர் சொன்னது தான் நிலை நிற்கும். அல்லேலூயா. இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? அப்படித்தான் சொல்லணும். ஐயோ ஆண்டவர் சொன்னாரு, ஆனா இப்படி எல்லாம் நடக்குது, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொன்னா இப்படிதான் போயிட்டே இருக்கும். தைரியமா சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. ஆமென். விருதாவா அபிஷேகிக்கல, அவர் எனக்கு சொன்னத அவர் எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். சகோதரிகள் பக்கம் இன்னும் அது ஒரு உறுதி ஆகல, சகோதரர்கள் பக்கம் தான் கொஞ்சமாவது உறுதியாயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சந்தேகப்படாதிருங்கள், அவிசுவாச வார்த்தை பேசாதிருங்கள், குழம்பி குழம்பி பேசாதீங்க. நீங்க ஏன் குழம்பணும்? கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நடக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் கட்டாயம் நிறைவேறும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அடுத்தது சங்கீதம் 132:17, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அல்லேலூயா. விளக்கை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், கொம்பை உயர்த்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொம்புன்னு சொன்னா வல்லமை, பராக்கிரமம். தாவீதுடைய கொம்பை கர்த்தர், தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு கொம்பு முளைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வல்லமை உண்டு, பராக்கிரமம் உண்டு. ஆமென். சிலர் கொஞ்சம் தளர்ந்து போய் இருக்கிறீங்க, சிலர் கொஞ்சம் தளர்ந்து போய் இருக்கிறீங்க, ஏன்னா சூழ்நிலையின் நெருக்கங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் இதன் நடுவிலே உனக்கு ஒரு கொம்பு முளைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அப்படியே விடுவதல்ல, உனக்கு ஒரு கொம்பு முளைக்கும், ஒரு கொம்பு முளைக்கும். ஆமென். ஒரு கொம்பு முளைக்கும்னா ஒரு புதிய அதிகாரம் எழும்பும் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு புதிய பராக்கிரமம் வெளிப்படும் என்று அர்த்தம். எத்தனையோ பேர் சாதாரண மனிதர்கள் தான், திடீரென்று அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும் பொழுது பெரிய மனிதர்களாய் கிரியை செய்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சிம்சோன் மேல இருந்த அபிஷேகத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு அந்த தேவை வரும் பொழுது அந்த அபிஷேகம் வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது அவன் பெரிய பராக்கிரமத்தை செஞ்சு முடிச்சிருவான். அல்லேலூயா. கிதியோனை பாருங்கள், அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல அவன் அந்த கோதுமையை அடிச்சிட்டு போரடிச்சிட்டு இருந்தான். ஆனா அவனை கொண்டு முன்னிறுத்தி
அந்த எதிரிகளின் ஆர்ப்பரிப்பை அவன் கேட்டபொழுது இவன் மேல் ஆவியானவர் இறங்கினார். உடனே அவனுக்கு பராக்கிரமம், அவன் எழுந்து போய் 300 பேரோடு கூட போய் அந்த பொல்லாதவர்களை முறியடித்து போட்டான். அல்லேலூயா. மீதியானியரின் சேனை விழுந்தது. எப்பொழுதும் கிதியோனால இப்படி யுத்தம் பண்ண முடியாது, அந்த அபிஷேகத்தின் கிரியை. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். உங்க குடும்பத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சில காலமாகவே எனக்கு ஒன்றுமே சரியா நடக்கல, எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், எவ்வளவோ நான் விசுவாசித்து பார்க்கிறேன், விசுவாசித்து பார்க்கிறேன்னு சொல்ல முடியாது, அநேகர் விசுவாசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபித்து பார்க்கறீங்க அது கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் கொம்பு மழுங்கினது போல காணப்படலாம், ஆனால் உனக்கு ஒரு புதிய கொம்பு முளைக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப லேட்டா ஒரு பல்லு முளைக்கும், அதுக்கு ஞான பல்லுன்னு பேர் சொல்லுவான். அது முளைக்கும் போது எங்கேயோ முளைக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தி முளைக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஞான பல்லாம், ரொம்ப ஆசீர்வாத பல்லாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி உங்களுக்கு லேட்டா ஒரு கொம்பு முளைக்கும். அல்லேலூயா. லேட்டா முளைக்கும், ஆனா வல்லமையா வரும். ஆமென். நம்முடைய சோர்வு எல்லாம் மாறும், நம்முடைய தோல்வி எல்லாம் மாறும். தயவு செய்து விசுவாசியுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு ஏற்கனவே சொன்னதை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் அநேகரை குறித்து துக்கப்படுகிறார். விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஊக்கமான ஜபமும் இருக்கிறது, உபவாசமும் இருக்கிறது, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்யும்படியான விசுவாசம் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு என்ன பேசினார் அதை மட்டும் பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்க. சூழ்நிலையை பார்க்கவே செய்யாதீங்க, அதுக்கு நேரம் மாறா இங்க நடந்தாலும் அதை நினைக்காதீங்க, அதை விட்டுருங்க. சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னது நடக்கும்னு சொல்லுங்க. உலகம் பைத்தியக்காரன்னு சொல்லும், என்னடா இவன் பேசிட்டு இருக்கான், இங்க நடக்கிறது இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னோ வசனம் பேசிட்டு இருக்கான். நமக்கு தான் தெரியும் அந்த வசனத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் கிரியை. அது ஏற்ற காலத்தில் வெளிப்படும், அப்பொழுது இவர்கள் கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஆனாலும் நீங்க விசுவாசத்துல என்ன சொல்றது, ஒரு 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 புத்தி இல்லாதவனை போலதான் நிக்கணும் அந்த இடத்துல. ஆமா, உலக புத்தி இல்லாதவனை போலதான். வசனம்னா வசனம் தான், கத்தர் சொன்னதுன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. அப்படி ஒரு வைராக்கியமாக நம்ம பிடித்துக் கொள்ளலாம். ஏன்னா கத்தர் சொன்னதுக்கு மாற்றா ஒண்ணு காரியம் இல்ல. சொல்லுங்களேன், அங்கதான் ரெண்டு சத்தம் கேக்கு. ஆமா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இன்றைக்கு கத்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை விளங்க பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அல்லேலூயா. விளக்கு, இரண்ட இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கு, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தாவீதுக்கு சாமுவேலை சாலமோனை ஒரு விளக்காக ஆயத்தம் பண்ணினார். அவன் ராஜரீகத்துல வந்து உட்கார்ந்து அவன் தகப்பனுக்கு நல்ல பேரை உண்டாக்கினான். உலகமெல்லாம் அவனை போற்றக்கூடிய அளவுக்கு ஞானியாக விவேகியாக மேன்மை உள்ளவனாக விளங்கினான். ஒரு விளக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அவனுடைய விளக்கு அணையாதுன்னு சொன்னார். அதே போல சாலமோன் மட்டுமல்ல, ரகோபயாம் என்று வரிசையாய் தாவீதின் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 21 பேர் அப்படியே தலைமுறை தலைமுறையா ராஜாவாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப அணையாத ஒரு விளக்கை கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். ஏன்னா அவன் மேல இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகத்தின் கிரியைக்கு அவன் நல்லா இடம் கொடுத்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தருடைய ஆலயத்துக்காக அவர் கட்ட வேண்டாம்னு சொன்னாலும் அவன் அவ்வளவும் சேர்த்து வச்சான், எல்லாம் பண்ணினான், கர்த்தருக்கு பிரியமாய் காரியங்களை செய்தான். அவன் அவன் மேல எதுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டது, எனக்காக இவனை அபிஷேகம் பண்ணு, அதை கரெக்டா செஞ்சான். அல்லேலூயா. கடைசி வரை தாவீது கர்த்தருக்காக அந்த அபிஷேகத்தை செயல்பட வைத்தான். அதுக்கு வெற்றியாக இருந்தது. இந்த தாவீது பாருங்க, இந்த சவுலின் காலத்துல அவன் அவன் ஊர்ல இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி சாமுவேல் காலத்துல ராமா என்கிற இடத்துல இருந்து அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏலியின் காலத்துல சீலோ என்கிற இடத்திலிருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தாவீது காலத்துல முதல்ல 7 ஹெப்ரோன் அதுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலரும் இவரை கூட்டிட்டு வந்தோடனே எருசலேமுக்கு வந்தார்.
இந்த தாவீது ராஜா காலத்துல தான் எருசலேம் தலைநகராய் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகர். இது வந்து ஸ்டார்டிங் எங்க இருந்து வந்துச்சுனா தாவீது. தாவீது தன்னுடைய ஏழாவது ராஜ்யபாரத்தின் ஆண்டிலே இவ் சமஸ்த இஸ்ரவேலர்களால் அழைக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்தார். எருசலேம் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானம். அந்த தெரிந்து கொண்ட ஸ்தானத்தை கர்த்தருக்கென்று தலைநகராய் நிர்மாணித்தது இந்த தாவீது தான். அவன் மேல இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த எருசலேமிலே ஒரு சைடு வந்து சியோன் கோட்டை. அந்த சியோன் கோட்டையை அந்த எபூசியர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை யாராலையும் ஜெயிக்க முடியல. யோசுவா காலம் தொடங்கி யோசுவாவும் ஜெயிக்கல. அதுக்கு பிறகு எத்தனை நியாயாதிபதிகள் வந்தார்கள், ஒருத்தரும் ஜெயிக்கல. அப்புறம் சவுல் ராஜா வந்தாரு, அவரும் ஜெயிக்கல. இவ்வளவு ஆண்டுகள் தாண்டி அங்க எருசலேம் கர்த்தர் தெரிந்து கொண்ட எருசலேமுக்குள்ள ஒரு பாக்கெட் சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவள் தைரியமா இருக்கிறார்கள். அவ சொல்றாங்க, எவனும் இங்க வர முடியாது. ஏன்னா எவனாவது ஏறி வந்தானா நாங்க யுத்தம் பண்ண மாட்டோம். எங்கிட்ட இருக்கிற உடல் ஊனமுற்றவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், நீ ஓடி போவ. அவ்வளவு பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் தாவீது ராஜா போய் சியோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. அது அவன் மேல இருந்த அபிஷேகம். அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு கத்த சொன்னார். அவருடைய நோக்கத்தை எல்லா விஷயத்திலும் நிறைவேற்றினான். எருசலேமில் வந்தான். சியோன் கோட்டையை பிடித்து தன் வீடாக மாற்றினான். அது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அந்த கிரியை நடக்கிறது. அப்ப தேவனுடைய நோக்கத்தை இவ்வளவு ஆண்டுகளுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரியை தாவீதனுடைய அபிஷேகத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ளே ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரே, என்ன நோக்கம் வச்சிருப்பார். ஆமென். இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்வார். அல்லேலூயா. அவருடைய நோக்கங்கள் மனித புத்திக்கு எட்டாதவைகள். நாமே ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கட்டாயம் செய்வார். இப்படி அவர் ஒவ்வொரு நோக்கத்தையும் தேவ நோக்கத்தை அழகாக நிறைவேற்றினார். சவுல் காலத்துல ஆராதனை கிடையாது, ஆசாரியர்கள் எண்ணமற்று கிடந்தார்கள். தாவீது காலத்துல ஆசாரிய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து, அவங்க ஜீனியாலஜி எல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சான். ஆரோனுடைய சந்ததி 24 குரூப்பா இருக்குது. 24 செட்டா ஆசாரியர்களை வகுத்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து, சரி டர்ன் வச்சு ஊழியம் செய்யுங்க, முதல்ல ஒரு செட், அடுத்து ஒரு செட், இப்படி அழகா பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் சம்பளம் எல்லாம் கொடுத்து அவர்களை, ஆசாரியர்களை திடப்படுத்தி, லேவியர்களை திடப்படுத்தி, பாடகர்களை நியமித்து எல்லா பலிகளும் அழகாய் செலுத்தினான். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உடன்படிக்கப்பட்டிய அவன் கொண்டு வந்து எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தான். இப்படி செய்தது அவ்வளவும் தேவனுக்கான கிரியைகள். ஆலயத்துக்குள்ள பொருட்கள் அவ்வளவும் சமதரித்து வைத்தான். ஆலயம் கட்டக்கூடிய மனிதர்களை ரெடி பண்ணி வைத்தான். ஆலயத்தினுடைய திட்டத்தை தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாக பெற்று வைத்தான். ஆலயம் கட்ட வேண்டிய இடத்தை குறித்து வைத்தான். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம். சவுல் 40 ஆண்டுகள் ஆண்டான், ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யல. ஆனா தாவீது மேல வந்த அபிஷேகம், இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அவனும் அந்த அபிஷேகத்துக்கு உண்மையாக கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக செயல்பட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்களிலும் ஒவ்வொருவருக்கு ஏதோ ஒரு நோக்கம், ஒருவேளை நீங்க எருசலேம பிடிக்கிற நோக்கமா இருக்காது, ஆனா வேற நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கும் கண்டிப்பாக. எந்த நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளணும், அதுக்காக நம்ம செயல்படணும். கடைசி மூச்சு வரை சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக செயல்படணும். அல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரோ தெய்வமே, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும். ஒரு தடவை கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரோ தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே.
அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் என்றை மாற்றும் தெய்வமே கரங்களை தட்டி அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் ஆவியின் கருளின் அபிஷேகம் தாரும் வல்லமையான அபிஷேகம் தாரும் எங்கள் மேல் வைத்த நோக்கத்தின்படியால் அபிஷேகத்தை எங்களிலே புதுப்பியும் அக்கினியாய் எங்களை மாற்றும் வல்லமையானவர்களாய் மாற்றும் சாதனையாளர்களாய் மாற்றும் கர்த்தருக்காக கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற்றும் நாங்கள் கட்டுண்டு கிடந்த நாட்கள் போதும் நாங்கள் சுதந்திரிக்கும் நாட்கள் நாங்கள் விடுதலையோடு எழும்பி கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கும் நாட்கள் உலமா கமா சபா பபா ரமா ஷபலா ஓ லகபாத லகபாத ரமா கமா லபா ஷலபா கட்டுகள் தரித்து போகட்டும் சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போகட்டும் கர்த்தருடைய வல்லமை ஓ தாவீதின் மேல் இறங்கின அபிஷேகம் கடைசி வரை கர்த்தருக்காக கிரியை செய்தது இன்று பகல் வேளையிலே புதிதாய் அபிஷேகியோ அபிஷேகப்பட்ட பிள்ளைகளை உயிர்ப்பியோ சபா பாபா பாபா ரிகா சந்தலா glory 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 hallelujah 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 என்னை அபிஷேகித்த தெய்வமே உமக்காக என்னை அபிஷேகித்த தெய்வமே கடைசி மூச்சு வரை உமக்காக கிரியை செய்வே இயேசு அபிஷேகம் கோரேசின் அபிஷேகத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45:3 சொல்லுகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்க தரிசனம் 45:1 சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அல்லேலூயா தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் ஒரு அந்நிய ராஜாவாகிய கோரேசையும் அபிஷேகம் பண்ணினார் அல்லேலூயா அவன் பெர்சிய ராஜா இஸ்ரவேலின் ராஜா அல்ல யூதரின் ராஜா அல்ல பெர்சிய ராஜாவாகிய கோரேசை தன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக ஒரு விசேஷமான அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பினார் அவனுக்கு சொல்லப்பட்ட அபிஷேகத்தின் கிரியைகளை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆலயத்தை கட்ட கட்டளையிடும் அபிஷேகம் அல்லேலூயா அவன் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுவான் அவன் தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான் அதற்காக கர்த்தர் அவனை விசேஷமாய் அபிஷேகித்தாராம் அப்ப தேவன் தன்னுடைய கிரியைகளை செய்ய தேவ பிள்ளைகளையும் எழுப்புகிறார் வெளியே இருந்தும் எழுப்புகிறார் அல்லேலூயா ஒரு புறஜாதி ராஜா எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்று கையெழுத்து போட்டான் ஆலயம் மறுபடியும் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்று கையெழுத்து போட்டான் கட்டளை கொடுத்தான் அதுதான் இந்த சைரஸ் என்று சொல்லுகிற சக்கரவர்த்தி கோரேஸ் ராஜா ஹலேலூயா அப்போ அன்றைக்கே சாலமோன் கட்டின ஆலயம் தாவீது திட்டமிட்ட ஆலயம் பிந்தின காலங்களில் இடிந்து கிடந்த பொழுது நேபுகாத்நேச்சார் மூலமாக இடிக்கப்பட்டு போன பொழுது அதை திரும்ப செருபாபேல் காலத்தில் எடுத்து கட்டுவதற்கான கட்டளை கோரேஸ் ராஜாவிடத்திலிருந்து வெளிப்பட்டது அல்லேலூயா
Sodra, Sari, the Namaka head to Kuluva, or Prajadiana Cape River Abisham Guruparna, Theopolegaki Enteramata. Hallelujah. Koresuke, Nikatapadun, Sola Kudia Digar, Yerusalem Alayame, Niastibara Padune, order Portagra Abisham, another Katil Pugara Abisham, Serva Vil Melikar. Hallelujah. Kores on the Nakatamata, or order them Gurupare, Katil Pugara the Are. செருபாபேல் ஹல்லேலூயா கர்த்தர் அப்படி கிரியை செய்கிறார் ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு ஆலயங்கள் கட்ட வேண்டும் வரும் காலத்துல நீங்க பாருங்க கர்த்தர் தேசத்தில் अनेक ஆலயங்களை கட்ட போகிறார் ஆமென் இன்றைக்கு ஆலயம் கட்டுவதற்கு தடைகள் வர வர ஆலயம் கட்டிறதுக்கு தடைகள் அதிகரித்து கொண்டே போகிறது ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டின் இந்த பக்கங்கள்ல தான் இந்த மாதிரி சட்டங்கள் தமிழ்நாட்டுல தான் இந்த சட்டம் இந்த ஆலயம் கட்டறோம்னா கலெக்டர்ட்ட போய் முன்னனுமதி பெறணும்னு சொல்லி இப்போ எல்லா ஸ்டேட்லயும் வந்துருச்சு உத்தரப்பிரதேசம் எல்லாம் அந்த சட்டம் எழுத்துல இல்ல ஆனா சொல்றாங்க நீ போய் கலெக்டர்ட்ட பெர்மிஷன் வாங்கு பாருங்க எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்குது நெருக்கத்தின் மேல் நெருக்கம் ஒரு ஆலயத்தை கட்ட முடியல ஆனால் நிச்சயமா பாருங்கள் கத்தர் கோரேஸ் மேல ஊற்றின அபிஷேகத்தை தேசத்து ராஜாக்கள் மேலும் ஊற்ற போகிறார் செருபாபேல் மேல் ஊற்றின அபிஷேகத்தை நம்மேலும் ஊற்ற போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா நம்மேல் ஒரு செருபாபேல் அதற்கு ஆயத்தம்னா ஒரு கோரேசுக்கு மேல் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார் அல்லேலூயா ஒரு செருபாபேல் நான் ஆலயத்தை கட்டுவேன் எழும்பினா அதை தடுக்க யாராலும் முடியாது ஆமேன் கிட்டத்தட்ட 2 வருஷம் தடுத்து போட்டிருந்தார் செருபாபேல் ஆலயம் கட்டும் பொழுது கிட்டத்தட்ட 2 வருஷம் தடுக்கப்பட்டது கோரேஸ் ஆர்டர் கொடுத்த பிறகும் தடுத்தான் சன்பல்லா தோபியா போன்ற ஆட்கள் எல்லாம் தடுத்து போட்டிருந்தான் ஆனா திரும்ப 2வது தரியு வந்த பொழுது அந்த ரெக்கார்டு ரூம்ல இருந்து பழைய ரெக்கார்டை கண்டுபிடிச்சு எங்க அவனுடைய தாத்தாவா இருக்கும்னு நினைக்கிறேன் சைரஸ் இந்த கோரேஸ் போட்ட ஆர்டர் காப்பியை எடுத்து அந்த 2வது தரியு ஆமா இதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்திருக்கு நீங்க அதுல கட்டலாம் என்று அவன் திரும்ப கட்டளை கொடுத்தான் அல்லேலூயா 2 வருஷம் தான் தடை பண்ணி வைக்க முடிந்தது ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை அல்லேலூயா இன்றைக்கு சில ஆலயங்கள் தடைபட்டு கிடக்கிறது சில ஆலயங்கள் கூரை போட முடியாமல் நின்று கொண்டிருக்கிறது கொஞ்ச நாள் தடை பண்ணி வைக்க முடியும் என்றைக்கும் தடை பண்ணி வைக்க முடியாது அல்லேலூயா இன்றைக்கு கர்த்தர் நம்மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் சில செருபாபேல்களை கர்த்தர் இங்கே பார்க்கிறார் ஆலயம் கட்டுகிற செருபாபேல்கள் நாம கிராமங்கள் ஆலயங்கள் கட்ட போகிறோம் பட்டணங்கள் ஆலயங்கள் கட்ட போகிறோம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்ட போகிறோம் உலகத்தின் பல நாடுகளிலே ஆலயங்களை கட்ட போகிறோம் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா இன்றைக்கு வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 4-5 இடங்களில் ஆலயம் கட்ட விடவில்லை தென்னிந்தியாவிலே 3-4 இடங்களில் ஆலயம் கட்ட முடியவில்லை மலேசியாவில் ஒரு ஆலயத்தை கட்ட எவ்வளவோ முயற்சிக்கிறோம் ஒரு செங்கல் கூட நம்மளால எடுத்து வைக்க முடியல ஆனா இது நீண்டு போகாது கர்த்தர் செருபாபேல் மேல் ஊற்றின அபிஷேகம் அந்த கோரேசுகள் மேல் ஊற்றுகிற அபிஷேகம் வரும் நாட்களில் நாம் காண போகிறோம் அல்லேலூயா உங்களில் யாருடைய உள்ளத்திலே நான் கர்த்தருக்கா ஒரு ஆலயத்தை கட்டணும்னு கர்த்தர் ஒரு சிந்தனை தருகிறார் அது உங்க மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம் அல்லேலூயா அந்த அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு அந்த சிந்தனை வராது தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே முதல் நினைவு என்ன கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அவனால தான் அதை செய்ய முடிந்தது அவன் கட்டாவிட்டாலும் அவ்வளவும் செஞ்சு வச்சான் இல்லையா சவுலுக்கு ஒரு நாளும் சிந்தனை போகல ஆகவே உங்களில் சிலருக்குள் ஏன் வாழ்நாள் காலத்துல ஒரு சர்ச்சாவது நான் கட்டுவேன் அல்லேலூயா அல்லேலூயா நான் புதிய ஊழியக்காரங்க எல்லாம் ஜோம் பண்ணி அபிஷேகம் பண்ணும் பொழுது புதிய ஊழியத்துல நியமிக்கும் போது அப்படின்னு சொல்லுவேன் வாழ்நாள் காலத்துல 5 சர்ச்சு கட்டணும்னு ஜோம் 10 வருஷத்துக்கு ஒரு சர்ச்சு வாலிபம் தானே 50 வருஷம் ஊழியம் செய்யுங்க ஆனா 10 வருஷத்துக்கு ஒரு சர்ச்சு இல்லாத இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பித்து சபையை கட்டி ஸ்தாபியுங்க 10 வருஷம் என்பது நீண்ட காலம்தான் அதையாவது செய்யுங்க 5 சர்ச்சாது அப்படி சொல்லி ஊக்கப்படுத்துவது உண்டு உங்களை பார்த்து நான் சொல்றேன் உங்க ஆயுள் காலத்துல ஒரு சர்ச்சாது கட்டுங்க அல்லேலூயா சிற்றாலயமா இருக்கட்டும் பேராலயமா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஆலயம் ஆண்டவர் எனக்கு தருகிற சம்பாத்தியத்துல கொஞ்சத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன் எதுக்குன்னு கேட்டா கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அல்லேலூயா தீர்மானித்து செயல்படுங்கள் நீங்கள் தான் அந்த செருபாபேலா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக சில கிரியைகளை செய்வார் என்ன அவனுக்கு முன்பாக வாசல்கள் எல்லாம் திறந்திருக்க அந்த வசனத்தில் சில வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறேன் முதலாம் வசனத்திலே
நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. அல்லேலூயா. உங்க மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாசல் பூட்டப்படாது. அல்லேலூயா. உங்களுக்கு வாசல்கள் எப்படி இருக்குமா? திறந்து வைக்கப்பட்டிருக்கும். யார் திறந்து வச்சா அப்படி நாம நினைப்போம். பேதுரு ஊழியம் இன்னும் செய்யணும்னு கர்த்தருடைய திட்டம், அதுதான் அவன் மேல இருந்த அபிஷேகம். யாக்கோபு அப்போஸ்தலன் மேலையும் அபிஷேகம் தான், ஆனா அவர் பட்டயத்தால் வெட்டி கொல்லப்பட்டு இரத்த சாட்சியா மரிக்கணும்னு அந்த அபிஷேகம் அது அது நிறைவேறினது. ஆனா ஏரோது நினைச்சிட்டான் எல்லாமே ஒண்ணு போலதான் நினைச்சிட்டான். ஆனா யாக்கோபு மேல கர்த்தர் வச்ச நோக்கம் வேற, பேதுரு மேல கர்த்தர் வைத்த நோக்கம் வேற. இந்த பேதுருவை அந்த ஏரோது ஜெயில போட்டா அவர் அப்படியே அரகுற சொப்பனம் மாதிரி பாக்குறாரு, எல்லா வாசல்களும் திறந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான்கு காவல்கள், நான்கு கேட்டுகளும் என்ன செய்திருக்கு? இப்போ ராத்திரி திறந்திருக்கிறது. இவர் அரகுற மயக்கத்துல தேவ தூதன் இவரை எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ அந்த அபிஷேகம் மேல இருக்குன்னா ஒருவரும் வாசல் என்ன செய்ய முடியாது? அடைச்சு வைக்க முடியாது. பவுலை அந்த பிலிப்பி பட்டண சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க, ஆனா கர்த்தர் அவன் மேல வச்ச அபிஷேகத்தை பாத்தீங்களா? அஸ்திபாரத்தையே உலுக்கி போட்டார். அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைந்து போயிற்று. இதுதான் ஆகவே நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் வாசல்களை திறந்து வைக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு இந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆரம்பத்துல வாசல் எல்லாம் பயங்கரமா அடைச்சு கிடக்கும், பயங்கரமா அடைச்சு கிடக்கும். பேதுருவுக்கு இருந்த மாதிரிதான், நாலு காவல் வச்சு அடைச்சு போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல. அங்கிருந்து தான் அந்த வாசல்கள் திறக்கப்படும், அது ஒரு பொழுதும் பூட்டப்படாது. அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு திறந்த வாசல், ஊழியத்துக்கு திறந்த வாசல், சபை கட்டுகிறதற்கு திறந்த வாசல். அடுத்து சொல்றாரு இரண்டாம் வசனத்திலே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சில காரியம் கோணலா இருக்கும், கோணலா இருக்கும், என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறாங்களே, ஒரே கோணலா இருக்காங்களே. இன்னைக்கு நிறைய இடத்துல இதுதான் பிரச்சனை, சொன்னா புரிய மாட்டேங்க. ஏன்னா சூழ்நிலையே இப்ப மாறி போச்சு, நல்லது புரியாது, கெட்டதெல்லாம் புரியும். கெட்டது நல்லதுன்னு தோணும், நல்லது என்னன்னு தெரியாது. இதுதான் இப்ப உள்ள பரிதாபங்கள். நீங்க பார்த்திருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? நான் நிறைய அனுபவிச்சு தான் சொல்றேன். ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், இவருக்கு இது கூட புரியாதா, இத்தனை வருஷம் அப்படி இருக்காரு, ஏன் இது விளங்கல, அடிப்படை புரியவில்லை. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே இன்றைக்கு தேவ ஜனத்துக்குள்ளேயும் கோணல்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை திருத்த முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உலகத்துல சபைக்கு விரோதமான ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, சபை வந்து ஓரின சேர்க்கை அங்கீகரிக்கல, சபை இந்த கெட்ட காரியங்களை அனுமதிக்கல, அதனால சபைக்கு விரோதமாக ஸ்டெப் எடுக்கணும்னு உலக நாடுகள் ரொம்ப பயங்கரமா நிக்க, உலக அரசாங்கங்கள் ரொம்ப பயங்கரமான ஸ்டெப்புகள் எடுத்து வருகிறார்கள். அதுதான் இப்போ உள்ள பயங்கர யுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போன்ற நாடுகள்ல பஞ்சம் ஒரு பக்கம், பட்டினி ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல அதெல்லாம் கிடையாது. மெயினா இந்த பாவத்தை வந்து பாவம் இல்லைன்னு சொல்லணும்னு அவங்க போராடுறாங்க. இந்தியாவிலும் அது நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இன்னைக்கு அப்படிப்பட்ட பயங்கர போர். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது கோணல்னு அவங்க நினைக்கல, அதான் சரின்னு நினைக்கிறாங்க. இது சரி, இது எங்களுடைய உரிமை. ஏன் சபை இதுக்கு குறுக்கிடுகிறது? ஏன் சபை அந்த சட்டத்தை போடுறான்? ஏன் சபை இந்த சட்டத்தை போடுறான்? இப்படித்தான் கேட்கிறான். பைபிளை மறந்துடுறான். பைபிளையும் வசனத்தை தன் வசதிக்கு எடுத்து பயன்படுத்த பார்க்கிறான். கோணலான ஒரு சந்ததி. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தருகிறார், நீ எனக்காக எழும்பும் பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போக கூடாது. சிலர்கிட்ட சொன்னாலும் திருந்த மாட்டார்கள், உடனே சோர்ந்து போக கூடாது. நேற்றைக்கு
பைபிள் இதுல நம்ம பார்த்தோம் உபதேசிக்கிறதில் நீடிய பொறுமையோட இருக்கணும். உபதேசிக்கிறதில் எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமை. திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும், திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். உபதேசிக்கிறது திரும்ப திரும்ப. ஆனா கர்த்தர் திடீரென்று எழும்புவார், கர்த்தர் கோணலானதை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில கோணலா இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி சங்கடப்படுறீங்க, உங்களுடைய உறவினர்கள் சிலரை பார்த்து சங்கடப்படுறீங்க. ஆனா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தர் திடீரென்று எழும்பி உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. இவ்வளவு காலம் புரியாதது இவனுக்கு எப்படி புரிஞ்சுது? உனக்கு ஞானோதயம் பிறந்துட்டா அப்படி நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அங்க கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஆயிரத்தோட சொன்னா புரியாது, ஆனா கர்த்தர் புரிய வைக்கும் பொழுது அவனுக்கு தெளிவா புரியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சொன்னா சண்டைக்கு ஒரு வாப்புல, ஆர்கியூமெண்ட் பண்ண வாப்புல, ஒரே வாக்குவாதமும் சண்டையுமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, கர்த்தர் முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்கும் போது அப்படியே புரிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய அபிஷேகத்தை கொண்டு செய்வார். மூன்றாம் வசனம், நான்காம் வசனம், உனக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருவேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன், அதற்காக வெண்கல கதவுகளையும் நான் உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களையும் நான் என்ன செய்வேன், முறிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆலயம் கட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தர ஆயத்தமா இருக்கிறா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அந்த அபிஷேகத்தோடு கிரியை செய்ய ஆரம்பித்தால் அதை தொடர்ந்து தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை தைரியமா முன்னெடுக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தோடு அந்த தேவ நடத்துதலோடு நம்ம முன்னெடுத்தோம்னா ஒரு நாள் வைக்கப்பட மாட்டோம், கர்த்தர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு தருவார். அல்லேலூயா. உங்க வீட்டுல கூட, உங்க குடும்பத்தின் காரியத்தில் கூட ஒரு புதிய திட்டத்தை நீங்க எடுக்கும் பொழுது அதை தேவ நடத்துதலோடு உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோடு நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, நல்ல ஜபத்தோடு, தேவ பயத்தோடு, தேவ வசனத்தின் ஒழுங்கிலே காரியத்தை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தவிக்க விடவே மாட்டார். அவர் அந்தகாரத்தின் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, நீங்க பொருளாதாரத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அது உலகத்தான் கவலைப்படுவான், நீங்க எப்படி கவலைப்படலாம்? உங்களை போஷிக்கிற தேவன் இல்லையா? உங்களுக்கு தருகிற தேவன் இல்லையா? உங்கள் ஏகோவா ஈரே இல்லையா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? எலியாவை போஷித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கடன்பட்டு கிடந்த தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி, அந்த விதவை தாயை பஞ்சகாலம் எல்லாம் போஷித்தார், எண்ணெய் நிரம்பி வழிய செய்தார். அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டிலே மாவு குறையல. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். உங்க பொருளாதாரம் ஒரு நாளும் அசைக்கப்படாது. அல்லேலூயா. கண்ணால காண முடியாத அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியாது, உங்க அறிவில் இல்லாதது, உங்க திட்டத்தில் இல்லாதது, உங்க கால்குலேஷன்ல இல்லாதது, ஆனால் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை தருவார். எதனால்? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதீங்க, நஷ்டத்தை பத்தி பயப்படாதீங்க. ஆனா கர்த்தருடைய நடத்துதலை பத்தி கரிசனையார். கர்த்தருடைய நடத்துதல் இல்லாம எங்கேயாவது போயிட்டு அங்க நஷ்டம் மாறும், கஷ்டம் மாறும்னு சொன்னா எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியல. அதான் கர்த்தருடைய நடத்துதலோடு தேவ அபிஷேகத்தோடு நிப்போன்னு சொன்னா ஒரு பொழுதும் தோல்வி அடையவே மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கோரேஸ் மேல இருந்த அபிஷேகம் விசேஷமானது. அதை இந்த புரஜாதி ராஜாவுக்கே கொடுத்த கர்த்தர் சொந்த பிள்ளைகளாகிய நமக்கு அபண்டண்டா நிறைவாய் தருவாராக. அல்லேலூயா. இதை கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுங்கள். உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் எந்த விருப்பத்தை எழுப்பி கொண்டிருக்கிறாரோ அது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. என்றால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள் விருப்பங்களை எழுப்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நமக்குள் விருப்பங்களை எழுப்புகிறார். அந்த விருப்பம் தேவன் நோக்கம், அதை செயல்படுத்துங்க, கர்த்தருக்கா செயல்படுத்துங்க. நீங்க காலை எடுத்து வைங்க, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க முன்னால கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாய் கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்தை ரெண்டொரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 4:18,
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அல்லேலூயா கிறிஸ்துவின் அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் ஆமென் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கிறிஸ்துவின் அடியார்களாகிய நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லேலூயா சுவிசேஷம் அறிவிக்கணும் அது ஒரு அபிஷேகம் அல்லேலூயா இந்த சபையில எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆமென் ஆத்தும் ஆதாயம் செய்கிற அபிஷேகம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அபிஷேகம் இது கிறிஸ்துவின் அபிஷேகம் இதை கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறார் ஆமென் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை செயல்படுத்துங்க செயல்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்லணும் நான் பார்க்கிற ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லணும் என்னோடு தொடர்பில் வருகிற ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள் நீங்க செயல்பட்டு பாருங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அங்க வெளிப்படுறத நீங்க பாப்பீங்க ஆமென் கிறிஸ்து சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கிற அபிஷேகம் அதோடு கூட சேர்த்து சொல்றாரு இருதயம் நறுங்குண்டவங்களை குணமாக்குறதுக்கு சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்குறதுக்கு குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துறதுக்கு நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குறதற்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அபிஷேகம் என் மேல் இருக்கிறது அல்லேலூயா அப்ப இந்த சுவிசேஷம் பாவியை ரட்சிக்கும் இதயம் நறுங்குண்டவனை குணமாக்கும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் பிசாசிலும் சிறைப்பட்டு கிடக்கிறவனை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறியாத குருடர்களுடைய கண்களை திறக்கும் நொறுங்குண்டு வேதனை அனுபவிக்கிறவர்களை அவர்களை கஷ்டப்படுத்துற மக்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும் அல்லேலூயா அடிமத்தனத்தை உடைக்கிற சுவிசேஷம் நோய்களை குணமாக்குற சுவிசேஷம் பிசாசுகளை துரத்துகிற சுவிசேஷம் இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிற சுவிசேஷம் பாவியை நீதிமானாக்குற சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது எத்தனை பேர் மேல் இருக்கிறது ஆமென் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி நடந்தார் அல்லேலூயா கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம் கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் நன்மை செய்கிற அபிஷேகம் எல்லாருக்கும் நன்மை செய்வார் சுகமாக்கி நன்மை செய்வார் பிசாஸ் துரத்தி நன்மை செய்வார் தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றார் பசி போக்கி நன்மை செய்வார் உதவி செய்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாமும் இன்றைக்கு அநேக நற்கிரியைகள் செய்கிறோம் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்ய கிரியைகளை செய்கிறோம் இதுக்கெல்லாம் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துகிறார் அல்லேலூயா உங்களுக்கு எது இருக்கிறது எதன் மேல் வாஞ்சை இருக்கிறது அதுல இன்னும் வேகமா செல்லுங்க கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே பெரிதாய் உங்களை பயன்படுத்தும் அல்லேலூயா இயேசுவை பற்றி எபிரேயர் நிருபக்காரர் சொல்லுகிறார் 9:9 தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அல்லேலூயா இயேசுக்கு எத்தனை பாடுகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் ஆனா அவர் மேல இருந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்னா ஆனந்த தைல அபிஷேகம் அல்லேலூயா அதனால சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதும் அவர் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்தா அல்லேலூயா ஆனந்த தைல அபிஷேகம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அதை கர்த்தர் தந்திருக்கிறார் ஆனா இங்க நிறைய பேர் என்னன்னா ஒரு மலங்கலிக் ஸ்பிரிட்ல இருக்கிறவர்கள் ஒரு துக்க அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறவர்கள் என்னதான் நடந்தாலும் அப்படியே இருப்பார்கள் ஸ்தோத்திரம் அது என்ன அபிஷேகம்னு எனக்கு தெரியல ஒரு ராங் அபிஷேகம் வந்துட்டு போல உங்கள சிலருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் வைக்கிற அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம் ஆமென் என்ன அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம் அல்லேலூயா அது துன்பத்தில் பாட்டு பாடுற அபிஷேகம் சிறைச்சாலையிலே கைத்தட்டி பாடுகிற அபிஷேகம் துதித்து பாடுகிற அபிஷேகம் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் களி கூறுகிறார்கள் கெம்பீரிக்கிறார்கள் எங்க எங்க கெம்பீரிக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேடைகளில் கெம்பீரிக்கிறார்கள் அப்படியா கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கே கெம்பீரிக்கிறார்கள் சொல்லுங்க தைரியமா
படுக்கைகளில் கம்பீரிக்கிறார். அது ஆனந்த தைல அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு பாடு வந்தவுடனே அப்படியே ஒரு துக்க முகத்தை காட்டுறோம்னு சொன்ன அந்த அபிஷேகம் மிஸ்ஸிங்னு அர்த்தம். அந்த அபிஷேகத்தால நிரப்பப்படணும். அல்லேலூயா. எந்த துக்கம் வந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாது. நம்ம ஆராதனையில பாடணும்ல, அத்திமரம் துளிர் விடாம போனாலும் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சான், ஆனந்த தைல அபிஷேகம். அதைத்தான் சீடர்களாகிய நமக்கும் தந்திருக்கிறார். நம்ம அதை பெற்று அனுபவிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்க்கணும், நல்லா பாடி ஜோம் பண்ணணும். ஐயோ, இப்படி இருந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போறாங்க, ஆனா இப்பவும் பாடி இயேசு நல்லவர்னு ஆராதிக்கிறாங்களே, இது என்ன? அதுதான் ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி கம்பீரிக்கிற தேவ பிள்ளைகளாய் எழும்புவோம். கடைசியா ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி, நீதிமொழிகள் 8:23 சொல்லுகிறது, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஹல்லேலூயா. இயேசு கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்து வந்தது ஒரு குறிப்பிட்ட காலம், ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்ற the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அவர் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு யூதா கோத்திர சிங்கம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவருக்கு யோர்தான் நதிக்கரையில கிடைத்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆதி முதலே அந்த அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மையும் முன்குறித்து வைத்திருந்தார். ஆமே. இதெல்லாம் இன்று நேற்று உண்டானதல்ல. ஏதோ தற்செயலா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏதோ தற்செயலா ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ தற்செயலா வியாதி படுக்கையில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து ஜோமன்னாரு அதனால இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன் ரட்சிக்கப்பட்டேன், இப்படி ஒன்னும் ஆக்சிடென்ட் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தான் ஆக்சிடென்டல் அல்லது என்ன சொல்றது, தற்செயலானது. ஆனால் தேவன் முன்குறித்தது. அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன்குறித்தது. அல்லேலூயா. ரெண்டு பிள்ளைகள டெடிக்கேஷன் பண்ணோம். இந்த பிள்ளைகளை பற்றி தூர பார்வையோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி, உங்களை பற்றி அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆதி அனாதியாவை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த தலைமுறையில வாழுகிறோம். இங்க இருக்கிற சிலர்லாம் 50 வயசை தாண்டிட்டோம், பாதி போயிட்டு பாதி முக்கால் போயிட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் ஊக்கமாக, கொஞ்சம் இருந்தாலும் சரி கூடுதல் இருந்தாலும் சரி, என் மேல இருக்கிற அபிஷேகத்தின்படி தேவன் வைத்த நோக்கம் நிறைவேறும். அதான் பாயிண்ட். என் மேல இருக்கிற அபிஷேகத்தின்படி தேவன் என் மேல வச்ச நோக்கம் என்ன செய்யணும், நிறைவேறணும். நான் திரும்பவும் நம்பர் 1 சொல்றேன், இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஒரு சில நிமிடங்கள் ஜபம் பண்ண போகிறோம். ஆமென். தாவீதின் அபிஷேகத்தில் சில அம்சங்கள் எனக்கு உண்டு, அந்த கோரேசின் அபிஷேகத்தில் சில அம்சங்கள் எனக்கு உண்டு, கிறிஸ்துவின் அபிஷேகத்தில் அநேக காரியங்கள் எனக்கு உண்டு. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. வாலிபர்களே, உங்களை எல்லாம் கர்த்தர் பெரிய நோக்கத்தோடு பார்க்கிறார். உங்களுக்கே புரியாது, உங்களுக்கு கொஞ்சமும் புரியாது, ஆனா கர்த்தர் உங்களை பற்றி பெரிய நோக்கம் வச்சிருக்கார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பாரு. நீ படிக்கிற எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார், அதற்கும் இந்த அபிஷேகம் கிரியை செய்யும். நீ பார்க்கிற வேலை ஸ்தலத்துல அந்த வேலையில உன்னை சிறந்து விளங்க பண்ணுவார். தானியல் மேல் வந்த அபிஷேகம், யோசேப்பின் மேல் உண்டான அபிஷேகம், அரண்மனையிலே பெரியவர்கள் ஆக்கினார், அந்த அபிஷேகம் உனக்கு உண்டு. உன்னை பற்றி தேவன் என்ன நினைச்சிருக்கிறார், உன் கல்வியை கர்த்தருடைய பாதத்துல வச்சு எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே, எவ்வளவு படிக்க வச்சாலும் நான் உம்மையே பின்பற்றுவேன், உன் வசனத்தையே விசுவாசிப்பேன், உலகத்தில் எவ்வளவு அறிவு பெருகி PhD மேல PhD என்ன பண்ண வச்சாலும் உன் வசனத்தை ஒரு எழுத்து விடாம நான் விசுவாசிப்பேன். அப்பா, பிள்ளைகள் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமா இருக்கிறா. ஹல்லேலூயா. உன் வேலையிலே உன்னை உயர்த்த சித்தமா இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட். தானியேல்களை எழுப்புகிறா, யோசேப்புகளை எழுப்புகிறார், எஸ்தர்களையும் மொர்தெகாய்களையும் எழுப்புகிறார். கர்த்தர் பெரியவர்,
கர்த்தர் பெரியவர் உன்னை கொண்டு மனுக்குலத்துக்கு தேவையான சில இன்வென்ஷன்ஸ் உண்டாக போகிறது உன்னை ஒரு பெரிய விஞ்ஞானியாய் அறிவாளியாய் கர்த்தர் மாற்ற போகிறார் ஹல்லேலூயா நல்ல வேத பண்டிதர்களை கர்த்தர் எழுப்புவார் பரிசுத்த வேத வசனத்தின் விளக்கங்கள் உலகத்துக்கு வெளிப்பட போகிறது இதுவரை வெளிப்படாத அருமையான வசனத்தின் விளக்கங்கள் உங்களில் சிலரை கொண்டு வெளிப்பட போகிறது கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஆமென் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிற ஆலயங்களை கட்டப்போகிறவர்கள் இந்த கூட்டத்தில் ஜபத்தில் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது அவர் பராக்கிரமமானவைகளை செய்கிறவர் பெரியவைகளை செய்கிறவர் அநேக சாத்தானுடைய கோட்டைகளாய் கருதப்படுகிற பட்டணங்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பின் கிரியை வெளிப்படுத்துகிற ஸ்தேவான்களும் பிலிப்புகளும் இந்த கூட்டத்துக்குள் உண்டு ஹல்லேலூயா உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் வெளிப்படும் நாட்கள் சமீபமா இருக்கிறது எனக்கு அறிவில்லை என் கையில பணம் இல்லை எனக்கு எழும்பி காரியங்களை செய்ய கூட பலன் இல்லை அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க வியாதி ஒரு பொருட்டல்ல பணம் ஒரு பொருட்டல்ல ஹல்லேலூயா அறிவு ஒரு பொருட்டல்ல எல்லாம் தருகிறது தான் இந்த அபிஷேகம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாருக்குள்ளே இந்த வார்த்தைகள் வந்து உன் இருதயத்துக்குள்ள ஒரு அக்கினியை புறப்பட செய்கிறதோ நீதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஹல்லேலூயா தேவ பிள்ளையே நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் கைமேல் பலனை பெற்றுக் கொள்ளுகிற காலம் வருகிறது நீங்கள் போகிற இடத்திலே கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பார்கள் நீங்கள் ஜெபிக்கிற இடத்திலே பெரிய பெரிய நோய்கள் சுகமா கொல்லாத ஆவிகள் புறப்பட்டு ஓடும் வல்லமை இறங்கும் இது கிறிஸ்துவின் அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அபிஷேகம் எத்தனை பேருக்குள்ள அந்த அக்கினி புறப்படுகிறது எத்தனை பேருக்குள்ள அந்த அக்கினி புறப்படுகிறது இந்த ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார் விசுவாசிகளை துரத்துவீர்கள் வியாதியஸ்தரை குணமாக்குவீர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள் ஹல்லேலூயா உங்களை கொண்டு ஏன் லைஃப் டைம்ல நான் ஒரு சர்ச் கட்டணும் வட இந்தியாவில் கட்டணும் அல்லது தென்னிந்தியாவில் ஒரு கிராமத்தில் கட்டணும் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள் தைரியமா ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நான் ஆசைப்படுகிறேன் இன்று முதல் அதற்காய் முயற்சி செய்ய போகிறேன் கர்த்தர் அப்படி யாருக்குள் சிந்தையை தருகிறாரோ அவர்கள் அந்த தீர்மானம் எடுங்க ஏன் லைஃப் டைம்ல ஒரு சர்ச்சாவது கட்டணும் ஒரு சர்ச்சாவது கட்டணும் ஹல்லேலூயா சத்துருக்களால் நிந்திக்கப்படுகிறவர்கள் அவமானப்படுகிறவர்கள் உங்கள் மேல் இருக்கிற தாவீதின் அபிஷேகம் வெளிப்பட போகிறது தாவீதின் தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் கர்த்தர் சத்ருவின் மேல் உன்னை உயர்த்துவா ஹல்லேலூயா நீ சவுலை மேற்கொள்ளும் காலம் வருகிறது நீ சவுலுக்காய் பொறுமையோடு காத்திருக்கிறாய் சவுல் மேல் நீ கை போடவில்லை அது உனக்கு கர்த்தருடைய பார்வையில் நன்மையாக கருதப்படுகிறது சவுலுக்கு விரோதமாய் பேசாதிருக்கிறாய் சவுலுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதிருக்கிறாய் சவுல் ஒரு பெரிய தடை என்று தெரிந்தோ அந்த சவுலுக்காக நீ காடுகளிலே சுத்தி கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் மகளே கர்த்தர் பார்க்கிறார் மகளே ஆனால் நீ சவுலை மேற்கொள்ளும் காலம் இதோ வருகிறது உன் மேல் இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்யும் ஒரு கொம்பை உனக்காய் முளைக்க பண்ணுவா ஒரு விளக்கை உனக்காய் ஏற்றுவா அபிஷேகம் பண்ணின உனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறா நீ இன்றைக்கு சிக்கி இருக்கிற காரியத்திலே உனக்கு பெரிய ரட்சிப்பை தருவார் அபிஷேகம் பண்ணு இவளை எனக்காக அபிஷேகம் பண்ணு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார் இயேசுவுக்காக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் ஹல்லேலூயா 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 அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைத்திடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைத்திடோ தேவா தேவா இக்கணம் இறங்கிடு எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென்
அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைந்திடும் பாடும்பொழுது அக்கினி அபிஷேகம் வல்லமையான அபிஷேகம் இங்கே வந்திருக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஈந்திடும் பரிசுத்த ஆவியால் நிறைந்திடும் சீஷர் களி தேறு அன்பின் அபிஷேகம் ஏந்திடும் பரமன் இயேசுவை நிறைந்தீரு பரிசுத்த ஆவியால் நிறைந்திடும் சீஷர் களி தேறு அன்பின் ஆவியால் நிறைந்திடும் தேவா அறிவிக்கும் அபிஷேகம் இதுவரை அபிஷேகம் பெற்றிராதவர்கள் அபிஷேகத்தை ஊற்றும் கட்டுகள் உடையட்டும் விசுவாசன் கிரியைகள் அழியட்டும் அந்தகார கிரியைகள் அழியட்டும் அவிசுவாச கட்டுகள் உடையட்டும் சோர்ந்து தளர்ந்து கிடக்கிற கட்டுகள் உடையட்டும் வல்லமையான அபிஷேகம் அவர்களுக்குள் ஊற்றின அபிஷேகம் அவர்களுக்குள் கிரியை செய்யட்டும் யார் சொர்ந்து போனார்கள் யார் பின்வாங்கி கிடக்கிறார்கள் இன்று உயிர்ப்பியும் ஐயா இன்று எழுப்பும் ஐயா ஓ ஜீசஸ் தாவீது கருளின கிருபை கோரேஸ் மேல் ஊற்றின அபிஷேகம் ஆண்டவர் இயேசுவின் மேல் இருந்த மகிமையான அபிஷேகம் ஹல்லேலூயா தேங்க்யூ நான் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆமென் ஆமென் என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உமக்காக செயல்படுத்துவேன் இது உமக்காக நீர் தந்த அபிஷேகம் ஆமென் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் உங்க அபிஷேகத்துக்காக நன்றி அநேகரை இந்த நாட்கள் அபிஷேகித்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நோக்கம் பெரிது என்னை படைத்த நோக்கம் என்னை அழைத்த நோக்கம் என்னை ரட்சித்த நோக்கம் என்னை அபிஷேகித்த நோக்கம் என்னிலே நிறைவேறணும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரிலே நிறைவேற வேண்டும் நிச்சயமாக யார் பின்வாங்கி இருக்கிறாங்க யார் சைடு திரும்பி இருக்காங்க யார் தடைபட்டு நிக்கிறாங்க யார் கட்டப்பட்டிருக்காங்க இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளி அந்த அபிஷேகம் இவர்களிலே கிரியை செய்ய கட்டளையிடும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் நுகங்கள் முறிந்து போகும் எல்லா நுகத்தடிகளும் அடிமைத்தனங்களும் கட்டுகளும் உடைக்கப்பட்டு ஜனங்கள் எழும்பட்டும் இங்கு அநேகருக்குள் விசுவாசிக்க முடியாத ஒரு தடை இருக்கிறது அப்பா விசுவாசத்தின் ஆதியும் அந்தமுமானவரே விசுவாசத்தின் துவக்கமும் முடியுமானவரே யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் அவர் ஃபைத் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆகிலும் எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும் எங்கள் விசுவாச குறைகள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அநேகர் அவிசுவாசத்தினால் காரியத்தை கைமேல் பெற்றுக்கொள்ளாமல் காலதாமதமாகி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இறங்கணும் அவருடைய உள்ளமும் ஆம் ஆமேன் என்று சொல்லக்கூடிய உள்ளமாய் மாறட்டும் ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் சொன்னவைகளை விசுவாசிக்கிற உள்ளங்களாய் மாறட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அபிஷேகம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும் உமக்காக உமக்காக வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்
சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் துதி கன மகிமை உமக்கு ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கன மகிமை உமக்கு ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஏமிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகி மகிமை ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிமை ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா 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 விசுவாசத்தோடு எழும்புங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் ஆமென்